ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, சயின்ஸ் சப்ஜெக்டில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் டேர்மில் கவர் ஆகக்கூடிய மின்னியல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இங்கிலீஷில் வந்து மின்னியல் வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மின்னியல்னால் என்ன, எதை பற்றி நம்ம அதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, மின்சாரம் பற்றிய தகவல் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சாதனம். ஸோ கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா ஒரு மணி நேரம் இல்லைனா கூட நம்மளால் வந்து வீட்டில் இருக்க முடியாது. ஸோ காரணம் வந்து அந்த அளவுக்கு வந்து கரண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த கரண்ட் வந்து எப்படி வந்து தயார் பண்ணுறாங்க, நம்ம அதை வந்து எப்படிலாம் வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லெசனுக்கு போகலாம். முதல்ல வந்து மின் மூலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மின் மூலங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தை வந்து உருவாக்கும் மூலங்கள் வந்து மின் மூலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சூரியனை வந்து ஒரு மின் வெப்ப மூலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. காரணம் என்ன, சூரியன்லேருந்து வெப்பம் வந்து நம்ம உணர்கிறோம், அதனால் சூரியனை வந்து வெப்ப மூலம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம மின்சாரத்தை வந்து பெறக்கூடிய இடத்த வந்து நம்ம மின் மூலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து வந்து இந்த மின்சாரம் வந்து பெறக்கூடிய இடங்கள் வந்து தமிழகத்தில் வந்து எங்கே இருக்குது, எங்கே எங்கே இருக்கக்கூடிய முக்கிய மின் மூலங்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 நிலையங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். எந்த மாவட்டத்துலேயும் எந்த ஊர்லேயும் இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம், இது வந்து கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலின்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் 800ன்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ அனல் மின் நிலையம் 2 ஊரில் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீர்மின் நிலையம், இது சேலம் மாவட்டத்தில் வந்து மேட்டூருன்ற இடத்துலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் என்ற ஊர்லேயும் இருக்குது. ஸோ மேட்டூர் அணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு அணை. ஸோ அந்த அணையிலேருந்து வரக்கூடிய நீரானது வந்து தமிழகத்தில் வந்து நிறைய மாவட்டத்தில் வந்து பரவி விவசாயிகள் வந்து அதிக பரப்பில் வந்து பயன்பெறக்கூடிய ஒரு அணை தான் வந்து இந்த மேட்டூர் அணை. ஸோ தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அணைனா வந்து இந்த மேட்டூர் அணைன்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்னொரு பேர் வந்து ஸ்டான்லின் அணைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் என்ன நிலையம்னா அணுமின் நிலையம், இது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம் என்ற ஊர்லேயும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் என்ற ஊர்லேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 4வது வந்து காற்றாலைகள், இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி என்ற ஊர்லேயும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறுன்ற ஊர்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 வழியில் வந்து தமிழகத்தில் வந்து மின்சாரமானது வந்து நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள் சூரிய ஒளி தகடு இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாகவும் நம்ம மின்சாரமான வந்து பெறப்படுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சூரிய ஒளி மூலமாகவும் வந்து மின்சாரமானது வந்து அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்ற ப்ராசஸும் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மேலே வந்து நம்ம பார்த்த 4 நிலையங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து எதன் மூலமா வந்து இதில் மின்சாரமானது வந்து பெறறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம், இது இங்கிலீஷில் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அனல் மின் நிலையங்களில் வந்து எதன் மூலமா வந்து மின்சாரம் தயாரிக்கப்படுதுன்னா நிலக்கரி டீசல் இல்லைன்னா வாயு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எரிப்பதன் மூலமாக வந்து இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதன் மூலமா வந்து நம்ம மின்சாரம் வந்து நம்ம பெறுறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அந்த மின்சாரம் வந்து உருவாகுது அப்படின்னா, அந்த வெப்ப ஆற்றல் வந்து நீராவியாக மாறி அதன் மூலமா இந்த டர்பைன் ஆனது வந்து இயங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அது இயங்கப்பட்டு இரு மின்காந்தங்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி சுருள் வந்து சுழலுமா. ஓகேங்களா? ஸோ அதன் மூலமா வந்து மின்காந்தம் வந்து தூண்டப்பட்டு இந்த மின்சாரமானது வந்து தயாரிக்கப்படுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து அனல் மின் நிலையம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சரில் வந்து சின்னதாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப
பெருசாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பிளேஸில் இருக்கிறது தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஆற்றல் வந்து மாற்றுறாங்கன்னா, வெப்ப ஆற்றலானது வந்து மின் ஆற்றலாக வந்து மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அனல் மின் நிலையம் வந்து எந்த ஆற்றலேருந்து மாற்றக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெப்ப ஆற்றலானது வந்து மின் ஆற்றலாக வந்து மாற்றப்படுது, ஓகேங்களா? ஸோ இது இங்கிலீஷில் வந்து ஹீட் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீர் மின் நிலையம், இது இங்கிலீஷில் வந்து ஹைட்ரல் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நீர் மின் நிலையம்ன்றது எதிலிருந்து மின்சாரம் வந்து உருவாக்கப்படுதுன்னா, இந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர், ஓகேங்களா? வேகமாக அந்த பாயக்கூடிய அந்த நீரானது வந்து டர்பன் மூலமா வந்து சுழலப்பட்டு நீரில் அந்த நீர் வேகமாக வர்றதுனால அந்த டர்பன் வந்து சுழலப்படுது. ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு மின்சாரம் வந்து நம்ம உருவாக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பிக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் பாருங்கள், இயக்க ஆற்றலானது வந்து மின் ஆற்றலாக வந்து மாற்றப்படுதான் இதில், ஓகேங்களா? ஸோ அது கைனட்டிக் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நீர் மின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா அதிக காலம் வந்து இயங்கக்கூடியவை, அதுவும் இல்லாமல் இது சிக்கனமானதும் கூட, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அணுமின் நிலையம். ஸோ அணுமின் நிலையம்ன்றது வந்து இங்கிலீஷில் வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து அணு மின் நிலையம், ஓகேங்களா? ஸோ அணு மூலமா வந்து மின்சாரம் உருவாக்கக்கூடிய இடம் வந்து இதுதான், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து அணு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளந்து அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் மூலமா வந்து நம்மளுக்கு மின்சாரமானது வந்து உருவாக்கப்படுது இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் டென்த்து புக்கில் வந்து அணுக்கரு இயற்பியலுன்ற டாப்பிக்கில் வந்து இது நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த லெசனில், ஓகேங்களா? ஸோ அணு மூலமா வந்து மின்சாரம் வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது ஒரு லெசனே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இது வந்து ஷார்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், டர்பன் வந்து இயக்கிறது மூலமா தான் அந்த மின்சாரம் வந்து இங்கே உருவாக்கப்படுது, சரிங்களா? இங்கே பாருங்கள், அணுக்கரு ஆற்றலானது வந்து இயக்க ஆற்றலாக மாறி அதன் பின் வந்து மின்னாற்றலாக வந்து மாற்றப்படுது அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு மூணு ப்ராசஸாக வந்து மாற்றப்படுது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து காற்று ஆலைகள் நிலையம், ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து விண்டு மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மின்சாரமானது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து வேகமாக வந்து வீசுது இல்லைங்களா, அதன் மூலமா வந்து இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு, இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அது சுழலும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்பன் மூலமா வந்து அது சுழலப்படும். ஸோ சுழலும் போது வந்து மின்சாரமானது வந்து உருவாக்கப்படுது, ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இயக்க ஆற்றலானது வந்து மின்னாற்றலாக வந்து மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ நீர் மின் நிலையம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றாலை நிலையம், இது ரெண்டுமே வந்து ஒரே இயக்க ஆற்றலாக இருந்து மின்னாற்றலாக வந்து மாற்றக்கூடியது தான், ஓகேங்களா? அடுத்து வந்து மின்கலன். ஸோ மின்கலன்னா வந்து இங்கிலீஷில் வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மின்கலன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மாறுது அப்படின்னா, வேதியியல் ஆற்றலை வந்து மின்னாற்றலாக வந்து மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் வந்து இந்த மின்கலன், ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த கருவியிலிருந்து எப்படி வந்து மின்சாரத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை வந்து தரக்கூடிய ஒரு வேதியியல் கரைசல் இருக்குது. ஸோ அந்த கரைசலில் வந்து மின் பகுளிகள் வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேறுபட்ட உலோக தகடுகள் வந்து மின் முனைகளாக வந்து பொருத்தப்படுது, ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேறுபட்ட உலோக தகடுகள், வேறு வேறு உலோகங்களான தகடுகள், சரிங்களா? இதன் மூலமாக வந்து மின்கலன் வந்து உருவாக்குறாங்க. அடுத்து வந்து இந்த வேதி வினைகள் மூலமாக வந்து ஒரு மின் முனை வந்து நேர்மின் வாயாகவும் மற்ற மின் முனை வந்து எதிர்மின் வாயாக வந்து செயல்பட்டு மின்சாரமானது வந்து நம்மளுக்கு உருவாக்கப்படுது அப்படின்றாங்க, சரிங்களா? அடுத்து வந்து இந்த மின்கலனானது வந்து ரெண்டு வகைப்படுது, ஒன்று வந்து முதன்மை மின்கலன், இன்னொன்று வந்து துணை மின்கலன், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதன்மை மின்கலன், இது இங்கிலீஷில் வந்து ப்ரைமரி செல்லுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த முதன்மை மின்கலனானது வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இது
திரும்பவும் வந்து இந்த மின்கலனானது வந்து பயன்படுத்த முடியாது, ஒரு முறை மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இது சிறிய உருவ அளவில் வந்து இது இருக்கும், ஓகேங்களா, அளவில் மட்டும்தான் இது தயாரிக்கப்படுது. ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இந்த மின்கலனானது இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், இந்த பிக்சர்லேயும் இந்த எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தாவே தெரியும், இது நம்ம வந்து சுவர் கடிகாரத்துலேயும் கை கடிகாரம் மற்றும் வந்து ரோபோ பொம்மைகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய செல்லுது, சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும்தானே நம்ம வந்து இந்த வாட்ச்லலாம் வந்து பயன்படுத்துகிறோம், திரும்பவும் நம்ம வேறு செல் தான் உபயோகப்படுத்துகிறோமே தவிர திரும்பவும் வந்து அதே செல்லை நம்ம பயன்படுத்துறதில்லை, சரிங்களா. ஸோ இந்த ரோபோ பொம்மைகள்லாம் இந்த குழந்தைகள்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெயின் போகிற மாதிரியும், ஸோ ஏதாவது ஒன்று ஒரு பொம்மை வந்து பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் பொம்மைங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து அது போயிடுச்சுன்னா திரும்ப வேறு தான் வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து துணை மின்கலன்கள், இது இங்கிலீஷில் வந்து செகண்டரி செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துணை மின்கலன் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து மின்னேற்றம் வந்து அதில் செஞ்சு அதை வந்து எத்தனை முறை வேணாலும் அதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயன்படுத்தலாம், ஓகேங்களா. எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபோனே நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸோ அதான் கைபேசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோன் வந்து நம்ம சொல்லலாம், நம்ம ஃபோன் வந்து பேட்டரியானது வந்து எவ்வளோ டைம் நம்ம வந்து அதை சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 32 hours வந்து அதை சார்ஜ் தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனோட பேட்டரி அதிகமாக இருக்கணுன்றதுக்காகவே அந்த மொபைலை வந்து சொல்லி நம்ம வாங்குவோம். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா ஃபோன் வந்து அவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த சார்ஜ் வந்து இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம சொல்லி வந்து வாங்குவோம். ஸோ எப்படியுமே நம்ம அதை வாங்கினாலும் சரி ஒரு நாளைக்கு 2-3 times நம்ம சார்ஜ் போட்டுருவோம், அந்தளவுக்கு அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. அது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சீரியலு, சமையல், அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி கண்டினியூவாக இந்த ஃபிலீமு, அதில் இந்த ஹாட் ஸ்டாரு, இது தான் அப்படியே கண்டினியூவாக வந்து நம்ம அதை வந்து பார்ப்போம். அந்தளவுக்கு அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜரே வந்து சார்ஜே செத்து போயிடும், லாஸ்ட் அந்த 1 point வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம பார்க்குறது, சரிங்களா. ஸோ அந்த ஃபோன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேயும் வந்து 1 time யூஸ் பண்ணுற பேட்டரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுவோமா. ஸோ அதை திரும்ப திரும்ப அதை சார்ஜ் பண்ணுறதா இருந்ததுனால தான் நம்ம வந்து அவ்வளோ தடவை அதை பயன்படுத்துகிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினி, லேப்டாப், அதுவும் நம்ம சார்ஜ் போட்டு தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து அவசர கால விளக்குகள், 4வது வந்து வாகனங்கள், ஓகேங்களா. ஸோ வாகனங்கள் வந்து பஸ்ஸு, காரு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஓகேங்களா. இதில் வந்து இந்த பேட்டரியானது வந்து பஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சரிங்களா, சின்னதாக இருக்காது கொஞ்சம் பெருசாகவே இருக்காது. அடுத்து பாருங்கள் மின்கல அடுக்கு, இது இங்கிலீஷில் வந்து பேட்ரின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பேட்ரினா ஒன்றும் இல்லைங்க, 2 இல்லை அதற்கு மேற்பட்ட இந்த மின் கலன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து இணைக்கிறது மூலமா கிடைக்கப்படுறது தான் இந்த மின்கல அடுக்குன்றது, ஓகேங்களா. ஸோ பாருங்கள் பல மின்கலன்களின் தொகுப்பு தான் வந்து இந்த மின்கல அடுக்குன்றது, சரிங்களா. ஸோ அப்போ மின்கலன்லேருந்து தான் மின்கல அடுக்கானது வந்து உருவாக்கப்படுது. அடுத்து பாருங்கள் மின்சாரத்துக்கு வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னூட்டமே வந்து மின்னோட்டம் அல்லது மின்சாரம், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான், ஓகேங்களா. ஒரு மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் தாங்க மின்சாரம், அவ்வளோதான். அடுத்து வந்து மின் சுற்றுகள், ஸோ இது இங்கிலீஷில் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். ஸோ இது வந்து மின் சுற்றுக்கு வந்து நம்ம எதை வந்து எக்ஸாம்பிளாக இதில் சொல்கிறாங்கன்னா டார்ச் லைட், டார்ச் லைட் வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மின் சுற்றானது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மின் கலத்தில் வந்து நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு வந்து மின்னூட்டம் வந்து செல்லக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு மூடிய பாதை தான் வந்து இந்த மின் சுற்று, ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் இந்த பிக்சர், இந்த டார்ச் லைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கண்டினியூவாக வந்து அந்த செல்லானது வந்து அதில் பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா, அந்த மின் கலன். அதுவும் பாருங்கள் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் டைரக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சால் தான் அந்த டார்ச் லைட் ஆனது வந்து எரியும், இல்லைனா அதை மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த டார்ச் லைட் வந்து எரியாது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த மின் சுற்று. ஸோ இந்த மின் சுற்றில் வந்து பொதுவாக நம்ம வந்து உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு வந்து ஒரு 4 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் மின்கலன் அல்லது மின்கல அடுக்கு, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இது எதுக்கு அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மின் சுற்றுலன்னு பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை வந்து நம்ம பெற தரணும் அப்படின்றதுக்காக
ஸோ இந்த மின்னோட்டத்தை வந்து தரக்கூடியதுக்காக இந்த மின்கலன் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து இணைப்பு கம்பிகள். இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, மின்னோட்டத்தை வந்து எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இணைப்பு கம்பியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா மின் விளக்கு. ஸோ இதில் பாருங்கள், மின்னாற்றலானது வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா. ஸோ அந்த அமைப்புக்காக இந்த மின் விளக்கு வந்து பயன்படுத்துகிறோம். நான்காவது வந்து சாவி. இது வந்து மின்னோட்டத்தை வந்து தேவையான அளவு வந்து எடுத்து செல்கிறதுக்காகவும் நிறுத்துறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா. ஸோ இந்த சாவியானது வந்து பார்த்திங்கன்னா அந்த மின் சுற்றுலேருந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து எந்த பகுதியில் வேணாலும் நம்ம இணைச்சிக்கலாம். சரிங்களா. அடுத்து வந்து திறந்த மின் சுற்று. ஸோ திறந்த மின் சுற்றுனா வந்து ஓப்பன் சர்க்கியூட். ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் சர்க்கியூட்னா என்னென்னா, ஸோ இந்த ஸ்விட்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்விட்ச் நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது அந்த லைட் ஆனது வந்து எப்படி வந்து நான் இயக்கப்படுது அப்படின்றது தான் இந்த திறந்த மின் சுற்று. ஓகேங்களா. ஸோ லைட் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் ஏன் அங்கே வந்து ஆஃபில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த லைட் ஆனது வந்து எரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த சாவியானது பாருங்கள் திறந்த வெளியில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேலே அந்த திறந்த வெளியில் இருக்குங்களா, இந்த பிக்சரில் திறந்த நிலையில் இருக்கும்போது சுவிட்ச் ஆனது வந்து ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே மின்சாரமானது வந்து நம்மளுக்கு வராது. சரிங்களா. அடுத்து வந்து மூடிய மின் சுற்று. இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது பாருங்கள், இது சாவியானது வந்து மூடிய நிலையில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம சுவிட்சு வந்து ஆன் பண்ணால் இந்த சாவியானது வந்து மூடிய நிலையில் இருக்கும்போது மின்சாரமானது வந்து நம்மளுக்கு அதில் வந்து பாயும். ஓகேங்களா. அதன் மூலமா அந்த லைட் ஆனது வந்து ஒளிரச் செய்யும். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. அடுத்து வந்து மின் சுற்றோட மூன்று வகை. ஸோ இது வந்து மூன்று வகைப்படும் அப்படின்றாங்க. முதல்ல பாருங்கள் எளிய மின் சுற்று, ரெண்டாவது தொடர் இணைப்பு, மூன்றாவது வந்து பக்க இணைப்பு. ஓகேங்களா. ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எளிய மின் சுற்று. இது இங்கிலீஷில் வந்து சிம்பிள் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின் கலனோ, அடுத்து ஒரு சாவி, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இணைப்பு கம்பி, ஒரு லைட்டு. ஓகேங்களா. ஸோ இது இருந்தாவே போதும், ஒரு எளிய மின் சுற்றானது வந்து நம்மளே வந்து தயார் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு மின் சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அதில் என்ன பார்த்தோம், ஒரு மின்கலன், ஒரு சாவி, அப்புறம் வந்து இணைப்பு கம்பி, ஒரு லைட்டு பார்த்தோம். ஆனால் இதில் பாருங்கள் மூணு லைட்டு, அதாவது மூணு இல்லை அதற்கும் மேற்பட்ட எவ்வளோ மின் விளக்கு வேணாலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு, ஒரு லைட்டு வந்து பழுதாக ஆயிடுச்சுனாலும், ஓகேங்களா, ஃப்யூஸ் போயிடுச்சுனாலும் அந்த இணைப்பில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே இது வந்து எரியாது. ஓகேங்களா. ஸோ அதில் அது ஒரு ட்ராபேக் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பக்க இணைப்பு மின் சுற்று. இது இங்கிலீஷில் வந்து பேரலல் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய லைட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு லைட்டுக்கும் வந்து ஒரு ஒரு சாவி வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தான். என்னென்னா இதில் ஒரு லைட்டு போயிடுச்சுனாலும் மற்ற லைட்டு வந்து ஃப்யூஸ் போகாது, மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகி வந்து அந்த லைட் வந்து ஒளிர செய்யும். ஓகேங்களா. காரணம் வந்து தனித்தனியாக அந்த சாவியானது வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய இணைப்பு எதுனா இந்த பக்க இணைப்பு தான். ஏன்னா ஒரு லைட்டு நம்மளுக்கு வந்து ஃப்யூஸ் போயிடுச்சுனாலும் மற்ற எல்லா பல்புமே நம்மளுக்கு வந்து எரியும். ஓகேங்களா. அதுக்கு காரணம் வந்து இந்த பக்க இணைப்பு தான் வந்து நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈல் அப்படின்னு ஒரு மீன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை வந்து தரக்கூடியது. ஓகேங்களா. மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது தான் இந்த மீன். ஓகேங்களா. ஸோ இந்த மீன் வந்து அந்த மின்சாரம் மூலமா என்ன பண்ணும், அதாவது தன்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் அதிர்வோம் வெளியிட்டு எதிரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து இந்த மின்சாரத்தை வந்து அந்த மீனானது வந்து பயன்படுத்துது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் தன்னோட உணவு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த அதிர்வை வந்து இது மின் அதிர்வை வந்து இது பயன்படுத்திக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை. தன்கிட்ட இருந்து ஒரு மின்சாரத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இது நிறைய வாட்ஸ் வந்து மின்சாரம் வந்து தன்கிட்ட இருந்து உமிழக்கூடியது தான் இந்த மீன். அதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடலில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இது. அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள்,
இதில் ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு மின் சாதனமோட நேமும் இந்த அதோடய படம், ஸோ எந்த சாதனம்ன்றது கொடுத்துருக்காங்க, ஸோ அதோடய குறியீடு, அதோடய குறிப்பு, ஓகேங்களா, இதெல்லாம் லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மேலே பார்த்துட்டோம். ஸோ அது வந்து எப்படி பயன்படுத்துறதுன்றது தான் இது அதோடய குறிப்புலாம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம மேலே பார்த்தது தான், இதை அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து மின் கடத்திகள் மற்றும் அறுதிர் கடத்திகள், ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து கண்டக்டர்ஸ் அண்டு இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வந்து மின் கடத்திகள், இதை இங்கிலீஷில் வந்து கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம மின் நோட்டம்னா என்னன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ கடத்தியில் வந்து மின் நூட்டங்கள் வந்து பாயக்கூடிய விதம் தான் இந்த மின் நோட்டம், அவ்வளோதாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம மின் கடத்தினா என்ன அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். பொருள் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தன் வழி மூலமா மின் நூட்டங்களை வந்து செல்ல அனுமதிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து மின் கடத்திங்க, ஒன்றும் கிடையாதுங்க. எந்த அந்த ஒரு பொருள், ஏதாவது அந்த பொருள் வந்து மின்சாரம் வந்து பாயக்கூடிய அந்த பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து மின் கடத்தி, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், உலோகங்களான தாமிரம், அடுத்து வந்து இரும்பு, அலுமினியம், மற்றும் வந்து மாசுபட்ட நீர், அடுத்து வந்து புவி. ஸோ இது எல்லாமே வந்து மின்சாரமானது வந்து கடத்தக்கூடியது அப்படின்றாங்க, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இதில் பிக்சரில் கொடுத்துருக்கிறது வந்து தாமிரம், காப்பர் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அறுதிர் கடத்திகள், இதற்கு இன்னொரு பேர் வந்து மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான். அறுதிர் கடத்திகள்னால் இங்கிலீஷில் இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ மின் கடத்தா பொருட்கள்னால் நான் கண்டக்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ மின் கடத்தா பொருட்கள்னால் ஒன்றும் இல்லைங்க, எந்த ஒரு பொருளும் தன் வழியாக வந்து மின்னூட்டங்களை வந்து செல்ல அனுமதிக்காது. ஸோ எந்த ஒரு பொருள் வந்து தன் கிட்டே இருந்து மின்சாரமானது வந்து கடத்தாமல் வந்து இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே மின் கடத்தா பொருட்களுங்க, அவ்வளோதாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், அப்புறம் பீங்காங், எப்போனாய்டு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மின்சாரமானது வந்து கடத்தாது. ஸோ நம்ம இந்த ஃபியூஸ் பாக்ஸில் வந்து ஏதாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ அந்த வயரிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஒரு இது வச்சு தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் மரக்கட்டைகள், இதை வச்சுட்டு அது மேலே நின்று தான் வந்து அந்த பாக்ஸ் ஆனது வந்து அவங்க பழுது பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து மின்சாரம் கிட்டேருந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இதெல்லாம், சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், ஒருவருக்கு வந்து மின் அதிர்ச்சி வந்து, ஸோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா அவரை வந்து எப்படி நம்ம வந்து காப்பாற்றுறது அப்படின்றது தான் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 4 points, ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கே வந்து புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மின் அதிர்வு ஏற்பட காரணமான மின் இணைப்பு கம்பியை வந்து அணைக்கணும் முதல்ல, சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாவியிலிருந்து இணைப்பை வந்து துண்டிக்கணும், சரிங்களா. மூன்றாவது பாருங்கள், மின் கடத்தா பொருட்களை கொண்டு அவரை வந்து மின் கம்பியின் தொடர் இணைப்புலேருந்து தள்ளி வைக்கணும், சரிங்களா. நான்காவது பாருங்கள், அவருக்கு வந்து முதலுதவி தந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணணும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமானது. ஸோ நம்ம வந்து லைட்டு வந்து நம்ம டெய்லி இப்போ வீட்டில் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஓகேங்களா. ஸோ இவரோட காலம் வந்து பிப்ரவரி 11, 1847 அக்டோபர் 18, 1931 வரைக்கும், சரிங்களா. ஸோ இவர் வந்து எந்த ஊரை நாட்டை சார்ந்தவர்னால் அமெரிக்கா நாட்டை வந்து சார்ந்தவர் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஸோ 1000 பொருட்களை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு, சரிங்களா. 1000 பொருளை இவர் உருவாக்கி அதை தோல்வி அடைஞ்சி அதுக்கப்புறம்தான் வந்து இவர் லைட்டு அப்படின்றது ஒரு மின் விளக்கை வந்து, ஸோ ஒரு பல்பை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இவரோட மன வலிமை வந்து எப்படி இருக்கும், அப்புறம் இவர் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருப்பார் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம். சரி, இந்த 1000 வந்து தோற்றுருக்காருன்னா பார்த்துங்க, நம்மளா ஒரு டைம் வந்து 2-3 நம்மளுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சில் அதெல்லாம் ஒரு மார்க் வரலாம் கூட, சரி ஆஹா ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து இது படிக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து முடிவு எடுத்துறோம். ஆனால் இவர் பாருங்கள், எவ்வளோ டைம் வந்து தோல்வி அடைஞ்சிருந்து மின் விளக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு விடாமுயற்சி வந்து நம்ம இவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்களும் எத்தனை தடவை வந்து நம்ம வந்து தோல்வி வந்தாலும் அந்த தோல்வி தான் நம்ம வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு
அதுலேருந்து நம்ம அந்த விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கிட்டு, ஸோ இந்த மிஸ்டேக் திரும்ப நடக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மின்னியல் டாபிக் வந்து நம்ம முடித்தாச்சு. ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு வீடியோ பற்றியில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.